ஹாய், வணக்கம். ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, நம்ம அப்போப்டோசிஸ், நெக்ரோசிஸ், ஆட்டோஃபேஜி இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஒரு நார்மல் செல் அப்போப்டோசிஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செல் வந்து சைஸ் வந்து ரிடியூஸ் ஆகிடும், ஷ்ரிங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபாகோசைட்டோசிஸ் மூலயமா அந்த டேமேஜ்டு அந்த ஷ்ரிங்க் ஆன செல் வந்து ஸ்வாலோ ஆகிடும் அந்த டபிள்யூபிசிஸ் மூலயமா. இதுவே நெக்ரோசிஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, அந்த செல் ஸ்வெல் ஆகும், அதில் வந்து நிறையா அந்த ஃபிங்கர்ஸ் மாதிரி வந்துடும், அதுக்கு பேர் பிளப்ஸ், அது ஃபார்ம் ஆகும், செல் ஸ்வெல்லிங் நடக்கும். அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கும், நிறைய டபிள்யூபிசிஸ் ஆக்டிவேட் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த ஸ்வெல் ஆன அந்த செல்லை வந்து ரப்சர் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்வெல் ஆகி ரப்சர் ஆனால் நெக்ரோசிஸ், ஷ்ரிங்க் ஆகி ஃபாகோசைட்டோசிஸ் நடந்தால் அது அப்போப்டோசிஸ். ஸோ கீ திங்ஸ் தட் பிளே அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அப்போப்டோசிஸ். இதில் அப்போப்டோசிஸில் என்னெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காஸ்பேசஸ் அப்படின்ற குரூப் ஆஃப் என்சைம்ஸ் முக்கியமானது. ஸோ காஸ்பேஸ் 1 இது இம்பார்ட்டன்ட் ஃபார் சைட்டோகைன் மெச்சுரேஷன். அப்போப்டோட்டிக் காஸ்பேசஸ், காஸ்பேசஸ் 2, 8, 9, 10 இது வந்து இனிஷியேட்டர் காஸ்பேசஸ். அடுத்தது காஸ்பேசஸ் 3, 6, 7 இதுங்கெல்லாம் எஃபெக்ட் ஆர் காஸ்பேசஸ். அப்புறம் இன்ஃப்ளமேட்டரி காஸ்பேசஸ், காஸ்பேஸ் 4 and 5 இதெல்லாம். அப்புறம் ஸ்கின் டெவலப்மெண்ட்டுக்கு சில காஸ்பேசஸ் தேவைப்படுது, அது காஸ்பேஸ் 14. இது இல்லாமல் BCL2 அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் தேவைப்படுது, அது இந்த அப்போப்டோசிஸ்க்கு எதிரானது, இந்த செல் சர்வைவ் ஆகுறதுக்கு தேவை. அது BCL2 and BCL XL இது ரெண்டும் தேவை. அப்புறம் ப்ரோடெத், இது வந்து பேக்ஸ், பேக் அண்ட் பிட், இந்த மூணும் இருந்தால் அந்த செல் வந்து அப்போப்டோசிஸ்க்கு போயிடும். ஸோ செல்லுலார் அப்போப்டோசிஸ் பை ஃபார்மேஷன் ஆஃப் அப்போப்டோசோம், இது வந்து மைட்டோகாண்ட்ரியல் பாத்வேன்னு சொல்லலாம் அல்லது இன்ட்ரின்சிக் பாத்வேன்னு சொல்லலாம். ஸோ ஒரு டிஎன்ஏ டேமேஜ் நடந்தால் P53 அப்படின்ற ஜீன் ஆக்டிவேட் ஆகும், அப்புறம் பேக்ஸ் அப்படின்ற ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பேக்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் போய் அட்டாச் ஆகிடும். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் அட்டாச் ஆனால் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ளே இருக்கிற அந்த சைட்டோக்ரோம் சி அப்படின்ற ப்ரோட்டீன் சைட்டோபிளாசத்துக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ரிலீஸ் ஆன சைட்டோக்ரோம் சி இது அப்பாஃப் அப்படின்ற ப்ரோட்டீனை வந்து ஆக்டிவேட் பண்ணும், அதான் அப்போப்டோசிஸ் ப்ரோட்டியேஸ் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர் 1, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைட்டோக்ரோம் சி அந்த அப்பாஃப் ரெண்டும் சேர்ந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ணுது, அதுக்கு பேர் அப்போப்டோசோம். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரோ காஸ்பேஸ் 9 இந்த அப்போப்டோசோம் ப்ரோ காஸ்பேஸ் 9 வந்து காஸ்பேஸ் 9 மாற்றி விடுது. இந்த ப்ரோ காஸ்பேஸ் 9 இந்த காஸ்பேஸ் 9 வந்து ப்ரோ காஸ்பேஸ் 3 வந்து காஸ்பேஸ் 3 மாற்றுது, காஸ்பேஸ் 3 வந்து ப்ரோ காஸ்பேஸ் 7 வந்து காஸ்பேஸ் 7 மாற்றுது. இதுங்க எல்லாம் சேர்ந்து அப்போப்டோசிஸ் பண்ணும். ஸோ இது வந்து மைட்டோகாண்ட்ரியல் பாத்வே. ஸோ நெக்ஸ்ட் டெத் ரிசெப்டார் பாத்வே, இதை எக்ஸ்டென்சிக் பாத்வேன்னு சொல்லலாம். ஸோ இது என்னது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து சில டெத் ரிசெப்டார் லிகன்ஸ் இருக்குது, இல்லை மீடியேட்டிங் ஃபேக்டர்ஸ் லைக் டிஎன்எஃப் ஆல்ஃபா இருக்குது. ஸோ இந்த ரிசெப்டார் எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரைமராக இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆரோ மார்க் கிட்ட பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது, இது ஒரு ட்ரைமராக இருக்கும் இந்த ரிசெப்டார். ஸோ அடாப்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும், எது இதெல்லாம் அடாப்டர் மாலிக்யூல் அப்படின்னா ஃபாஸ் அசோசியேட்டட் டெத் டொமைன் அப்படின்ற ப்ரோட்டீன், டிஎன்எஃப் ரிசெப்டார் அசோசியேட்டட் டெத் டொமைன் ட்ராட் அப்படின்றோம், ஃபேடும் ட்ராடும் இந்த டெத் டொமைன் அப்படின்னு இருக்கும், இதுங்க போய் அதில் அட்டாச் ஆகும். ஸோ அப்போ அந்த ட்ரைமர் ரிசெப்டாரில் இந்த ஃபேடும் ட்ராடும் போய் அட்டாச் ஆகும். ஸோ அப்படியே அட்டாச் ஆச்சு அப்படின்னா ஃபேட் அந்த ட்ராட் இது என்ன பண்ணுது அப்படின்னா, டெத் எஃபெக்டார் டொமைன் அப்படின்றது அது இந்த அடிஷ்னல் போர்ஷன் இருக்குது, அந்த போர்ஷனில் அந்த ப்ரோ காஸ்பேஸ் 8 வந்து காஸ்பேஸ் 8 மாற்றி விடும். ஸோ எல்லாம் ஒன்றா அட்டாச் ஆகிடும், ஃபாஸ்ட் ட்ரைமர், ஃபேட், காஸ்பேஸ் 8. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் டெத் இன்டியூசிங் சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ். இந்த டெத் இன்டியூசிங் சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகுதோ அது அப்போப்டோசிஸ், அந்த செல்லை வந்து கில் பண்ணி விடும், ப்ரோக்ராம்டு செல் டெத்தில். இது எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே. ஸோ ஃபாஸ் எல் பைண்டிங் டு ஃபாஸ் ரிசெப்டார், இதை இது நம்ம பார்த்த அதே ட்ரைமர் தான். ஸோ அதில் ஃபாஸ் எல் அப்படின்ற லிகண்ட் வந்து அட்டாச் ஆகுது, அதாவது CD 178 அப்படின்ற கிளஸ்டர் டிஃப்ரென்ஷியேஷன் நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபேட் அது போய் இந்த ட்ரைமரில் போய் அட்டாச் ஆக போகுது. ஸோ ஃபேட் அட்டாச் ஆச்சு
நம்ம சொன்ன மாதிரி ப்ரோ காஸ்பேசி எயிட் வந்து காஸ்பேசி எயிட்டாக மாறும். அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஃபாஸ்ட் ட்ரைமர், பேட், காஸ்பேசி எயிட் இதெல்லாம் சேர்ந்தது தான் டெத் இன்டியூசிங் சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ். இது அப்போப்டோசிஸ் பண்ணும். இதுவும் ஒரு எக்ஸ்டென்சிக் பாத். ஸோ நெக்ஸ்ட் பிசிஎல் டூ இதோட ரோல் என்ன அப்போப்டோசிஸில் அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் ட்ரைமர், ஃபேட், காஸ்பேஸ் எயிட் சேர்ந்தது டெத் இன்டியூசிங் சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா, பிஐடி அப்படின்ற ப்ரோட்டீனை டிபிஐடி அப்படின்னு ஆக்டிவேட் பண்ணுது. இந்த டிபிஐடி என்ன பண்ணுது அப்படின்னா, ரெண்டு ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணுது. நம்ம சொல்லியிருந்தோம் அப்போப்டோட்டிக் ப்ரோட்டீன்ஸ் இதுங்கெல்லாம் பேக்ஸ் அண்ட் பேக். ஸோ அந்த பேக்ஸ் வந்து நம்ம சைட்டோக்ரோம் அதாவது மைட்டோகாண்ட்ரியா கூட அட்டாச் ஆகிடும். அது பேக்ஸோ பேக்கோ எப்போ இன்சர்ட் ஆகுதோ அப்போ ஆஃப் அப்படின்றது அந்த ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ப்ரோட்டியோசோம் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரோகாஸ்பேஸ் 9, ப்ரோகாஸ்பேஸ் 3, ப்ரோகாஸ்பேஸ் 7 இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகி அப்போப்டோசிஸ் நடக்கும். ஸோ இது அப்போப்டோட்டிக் பாத்வேஸ். ஸோ அப்போப்டோசிஸ் இதுக்கும் இந்த டிசீஸில் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கேன்சரில் இருக்குது. சப்போஸ் அப்போப்டோசிஸ் நடக்கலை அப்படின்னா கேன்சர் வரலாம். டிக்ரீஸ்ட் அப்போப்டோசிஸ் லீட்ஸ் டு கேன்சரஸ் செல்ஸ். ஆல்டர்ட் எக்ஸ்பிரஷன், இந்த ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் ஃபார்மேஷனில் ஏதாவது எரர் நடந்தாலும் அப்போப்டோசிஸ் அஃபெக்ட் ஆகிடும். ஓவர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆன்டி அப்போப்டோட்டிக் ப்ரோட்டீன்ஸ் அதான் பிசிஎல் டூ இல்லை பிசிஎல் எக்ஸ் அதெல்லாம். அப்புறம் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், நம்ம செல்ஸுக்கு அகேன்ஸ்டாகவே அது வந்து கில் பண்ண ஆரம்பிக்குது, அப்போப்டோசிஸ் நடக்குது அப்படின்னா அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். லைக் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், டைப் 1 டயபிட்டிஸ், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமேட்டோசிஸ் இதெல்லாம் இது டிஃபெக்டிவ் அப்போப்டோசிஸ். அப்புறம் என்ஹான்ஸ்டு அப்போப்டோசிஸ், இப்போ ஹெச்ஐவியில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக CD4 செல்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும். அது வந்து என்ஹான்ஸ்டு அப்போப்டோசிஸ்க்கு எக்ஸாம்பிள். அப்புறம் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ், ஹெச்ஐவியில் மெமரி லாஸ் வருது. அப்போ அந்த ப்ரோட்டீன்ஸை கண்டினியூஸாக மெமரி சம்மந்தமான ப்ரோட்டீன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது, அல்சிமர்ஸ் டிசீஸ், ஷைசோஃப்ரீனியா இதிலெல்லாம் கூட அப்போப்டோசிஸ் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெபார்ட்ரி அசஸ்மெண்ட் ஆஃப் அப்போப்டோசிஸ் எப்படி அப்போப்டோசிஸ் நடக்குது லேபில் வந்து தெரிஞ்சுக்க முடியுமா, டிஎன்ஏ லேடரிங் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம், டனல் அசே மூலியமாக தெரிஞ்சுக்கலாம், டெர்மினல் யூரிடின், டிஆக்சி நியூக்ளியோடைடல் டிரான்ஸ்பரேஸ், நிக் அண்ட் லேபிளிங் அசஸ்மெண்ட் ஆஃப் தி டிஎன்ஏ டேமேஜ், அனெக்சின் 5 அஃபினிட்டி அசேன்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபாஸ்பேட்டிடைல் சீரின் அப்படின்றது செல்லுக்கு உள்ளே இருக்கும், செல் மெம்பரேனுக்கு உள்ள எப்போ அப்போப்டோசிஸ் நடக்குதோ அது வந்து அந்த ஃபாஸ்பேட்டிடைல் சீரின் அதாவது இன்சைட் ஆஃப் தி செல் மெம்பரேனுக்கு பதில் அவுட் சைட் ஆஃப் தி செல் மெம்பரேன் பக்கம் திரும்பிடும். அது கூட இந்த அனெக்சின் 5 அட்டாச் ஆகும். அது கூட ரேடியோ லேபிள்டாக இருக்கிறதால அதை வச்சு இந்த அசே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோ சைட்டோமெட்ரி. ஃப்ளோ சைட்டோமெட்ரி எதுக்கு அப்படின்னா, அந்த செல்லோட சைஸும் அதோட கிரானுலாரிட்டி தெரிஞ்சுக்க முடியலாம். என் செல் சைக்கிள் டிக்ரீஸ் ஆச்சு, கிரானுலாரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மா அப்போப்டோசிஸ் நடக்குது அப்படின்னு இந்த அசே மூலியமாக சொல்ல முடியும். நெக்ஸ்ட் நெக்ரோசிஸ். ஸோ இது ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ், இர்ரிவர்சிபிள் இன்ஜுரியை பற்றி சொல்கிறது. அதாவது பெத்தலாஜிக்கல் இன்ஜுரி அப்படின்னா அது நெக்ரோசிஸ். இது மோர் காமன் ஃபார்ம் ஆஃப் செல் டெத் டியூ டு ஹைபாக்சியா இல்லை இஸ்டீமியா, இன்ஃபெக்ஷன்ஸ் மூலியமாக வர்றது, இதில் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் மூலியமாக வர்றது. த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் நெக்ரோசிஸ் என்னென்னா, கோஆகுலேட்டிவ் நெக்ரோசிஸ், லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ், கேங்க்ரீனியஸ் நெக்ரோசிஸ் ஆர் கேஷியஸ் நெக்ரோசிஸ், இல்லை ஃபைப்ரினாய்டு இருக்க நெக்ரோசிஸ் ஆர் ஃபேட்டி நெக்ரோசிஸ், இத்தனை வகை உண்டு இதில். ஸோ கோயாகுலேட்டிவ் நெக்ரோசிஸ் அப்படின்னா பிளட்டு சம்மந்தமானது, கோயாகுலேஷன் பிளட்டு சம்மந்தமானது. எப்போல்லாம் வந்து பிளட் சப்ளை கம்மியாகி அதனால் அந்த டிஷ்யூ டை ஆகுதோ அப்போ வர்றது கோயாகுலேட்டிவ் நெக்ரோசிஸ், எக்ஸாம்பிள் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ் இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஆக்சிஜன் கம்மியாயிட்டு அதனால் அந்த டிஷ்யூ டிஸ்ட்ராய் ஆகி அந்த டெட் செல்ஸ் அந்த பக்கத்தில் எல்லாம் ஸ்பில் ஆகி அதனால் வர்றது. ஸோ எக்ஸாம்பிள் ஹைபாக்சிக் இன்ஜுரி டு சிஎன்எஸ். நெக்ஸ்ட் கேங்க்ரினஸ் நெக்ரோசிஸ், இது ஹைபாக்சியா ப்ளஸ் சூப்பர் இம்போஸ்டு வித் இன்ஃபெக்ஷன், அதாவது ஹைபாக்சியா நடக்குது இன்ஃபெக்ஷன் மூலியமாக. ஸோ டூ டைப்ஸ் இருக்குது, ட்ரை கேங்க்ரின் இது இஸ்டிமியாவால், இஸ்டிமியா அதிகமாக இருந்தால் வர்றது, வெட் கேங்க்ரின் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்தால் வருது. இப்போ டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இல்லை சிகரெட் ஸ்மோக் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வர புண்ணு ஆறாமல் இருக்கிறது அதெல்லாம் கேங்க்ரினஸ் நெக்ரோசிஸ். நெக்ஸ்ட் கேஷியஸ் நெக்ரோசிஸ், இது லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ் கோஆகுலேட்டிவ் நெக்ரோசிஸ் சேர்ந்தது. இது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸில் கேஷியஸ் டிபி அப்படின்னு ஒன்று இருக்குது,
நெக்ஸ்ட் ஃபைப்ரினாய்டு நெக்ரோசிஸ் இது பிளட் வெசல்ஸில் நடக்கிற டேமேஜஸால் வர்றது ஃபைப்ரினாய்டு நெக்ரோசிஸ் ஃபேட்டி நெக்ரோசிஸ் இது அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸில் வர்றது கால்சியம்லாம் ரிலீஸ் ஆகும் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிலீஸ் ஆகிடும் ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் நெக்ரோசிஸ் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா ஒன்று வந்து பிக்னோசிஸ் நியூக்ளியஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும் கேரியோலைசிஸ் டிகிரடேஷன் ஆஃப் டிஎன்ஏ அப்புறம் கேரியோ ஹெக்ஸிஸ் இது சின்ன நியூக்ளியஸ் ஆகி அது ஃப்ராக்மெண்ட் ஆகிடுறது இதெல்லாம் இதோட ஃபீச்சர்ஸ் ஸோ அப்போப்டோசிஸ் நெக்ரோசிஸ்க்கு என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்ப்போம் ப்ரோக்ராம்டு செல் டெத் வந்து அப்போப்டோசிஸ் அன்ப்ரோக்ராம்டு வந்து நெக்ரோசிஸ் இது ஃபிசியாலாஜிக்கலாகவும் இருக்கலாம் பேத்தலாஜிக்கலாகவும் இருக்கலாம் அப்போப்டோசிஸ் ஆனால் நெக்ரோசிஸ் வந்து கண்டிப்பாக பேத்தலாஜிக்கல் மட்டும்தான் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் இருக்காது அப்போப்டோசிஸில் ஆனால் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் நெக்ரோசிஸில் இருக்கும் செல் ஷ்ரிங்கேஜ் இருக்கும் அப்போப்டோசிஸில் செல் ஸ்வெல்லிங் இருக்கும் நெக்ரோசிஸில் அப்போப்டோசிஸ் ஒரு எனர்ஜி டிபெண்டன்ட் ப்ராசஸ் நெக்ரோசிஸ்க்கு எனர்ஜி தேவை பெருசாக தேவைப்படாது டிஎன்ஏ பர்ஃபெக்டாக கட் ஆகிருக்கும் அப்போப்டோசிஸில் டிஎன்ஏ ரேண்டமாக கட் ஆகிருக்கும் நெக்ரோசிஸில் பிக்னோசிஸ் அப்புறம் கேரியோஹெக்சிஸ் ரெண்டுமே வந்து ஃபீச்சர் ஆஃப் அப்போப்டோசிஸ் கேரியோலைசிஸ் அப்படின்றது வந்து நெக்ரோசிஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் பிளாஸ்மா மெம்பரேன் இன்டாக்டாக இருக்கும் அப்போப்டோசிஸில் பிளாஸ்மா மெம்பரேன் டேமேஜ் ஆகிருக்கும் நெக்ரோசிஸில் லைசோசோம்ஸ் எல்லா ஆர்கனல்ஸும் இன்டாக்டாக இருக்கும் அப்போப்டோசிஸில் இதில் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும் நெக்ரோசிஸில் அப்போ அந்த பிசிஎல் டு இன்ட்ரின்சிக் பாத்வே எக்ஸ்டென்சிக் பாத்வே அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போப்டோசிஸ்க்கு ஆனால் நெக்ரோசிஸில் ஏடிபி டெப்ளிஷன் மெம்பரேன் டேமேஜ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறைய ஜெனரேட் ஆகும் நெக்ரோசிஸில் நெக்ஸ்ட் ஆட்டோஃபேஜி இது டைஜஷன் ஆஃப் அவர் ஓன் செல்ஸ் அதுதான் வந்து ஆட்டோஃபேஜி அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா லைசோசைம்ஸ் ஆர் யூபிக்யூட்டின் ப்ரோட்டியோசோம் சிஸ்டம் மூலியமாக ஆட்டோஃபேஜி ஃபிசியாலஜிலையும் சம்மந்தப்படுது பெத்தாலஜிலையும் சம்மந்தப்படுது ரெண்டு டைப் ஆஃப் டைப்ஸ் மூணு வகை இருக்குது மேக்ரோ ஆட்டோஃபேஜி மைக்ரோ ஆட்டோஃபேஜி சாப்பிரோன் மீடியேட்டட் ஆட்டோஃபேஜி அப்படின்னு ஸோ ப்ரோட்டீன்ஸ் சிலது சம்மந்தப்படுது ஆட்டோஃபேஜியோட அது ஏடிஜி அப்படின்ற ப்ரோட்டீன் சில ஜீன்ஸ் சம்மந்தப்படுது பெக்லின் ஒன் அப்புறம் பிசிஎல் டூ ஒரு ஆன்டி அப்போப்டோட்டிக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுவும் ஆட்டோஃபேஜியோட சம்மந்தப்படுது ஆட்டோஃபேஜி வந்து மைக்ரோடியூபியூல்ஸ் மூலயமா இல்லை லைசோசோமல் ப்ரோட்டீன் அசிடிஃபிகேஷன் நடந்தாலோ அல்ல வேக்யூலார் ஏடிபிஎஸ்எஸ் அதாவது வீட் ஏடிபிஎஸ்எஸ் இதுங்கெல்லாம் ஆட்டோஃபேஜியை தடுக்கிறதுங்க ஸோ மேக்ரோ ஆட்டோஃபேஜி ஸோ இதில் என்ன எந்த மெட்டீரியல் ஆட்டோஃபேஜி பண்ணணுமோ அதை சுற்றி ஒரு மெம்பரேன் ஃபார்ம் ஆகிடும் ஸோ அந்த மெம்பரேன் பெருசு பெருசாகி அதை சரவுண்ட் பண்ணிக்கும் ஸோ அதை சுற்றிடும் அப்படியே அந்த எதை வந்து டைஜஸ்ட் பண்ணுமோ அதை அது ஆட்டோஃபேகோசோம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆட்டோஃபேகோசோம் லைசோசோம் கூட சேருது ஃபியூஷன் ஆகிடுது ஃபியூஷன் ஆன பிறகு ஃபேகோசோம் ப்ளஸ் லைசோசோம் அப்படின்னு ஃபார்ம் ஆகிடுது அதில் நிறைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்குது ஆட்டோ லைசோசோமாக மாறி அதை டைஜஸ்ட் பண்ணிடுது ஸோ இது வந்து மேக்ரோ ஆட்டோஃபேஜி நெக்ஸ்ட்டு மைக்ரோ ஆட்டோஃபேஜி ஸோ இது மெட்டீரியல் ஃபார் ஆட்டோஃபேஜி இது யூஷுவலாக லைசோசோம்ஸ் மூலியமாகவே நடந்துடும் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் லைசோசோம்ஸ்குள்ளே இருக்கும் அதை அதை வந்து என்கல்ஃப் பண்ணிக்கிட்டு ஆட்டோ லைசோசோம் மூலியமாக இதை டைஜஸ்ட் பண்ணிடுறது மைக்ரோ ஆட்டோஃபேஜி இது செல் ஆர்கனல்ஸில் ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டாலோ அதை அந்த செல்ஸில் ஏதாவது டிஃபெக்டிவ் ப்ரோட்டீன்ஸ் இருந்தாலோ இந்த மேக்ரோ ஆர் மைக்ரோ ஆட்டோஃபேஜி நடக்கலாம் அந்த செல்லை பாதுகாக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இதில் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அமினோ ஆசிட்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும் பெர்மியேஸ்ன்ற என்சைம் மூலியமாக அந்த டைஜஸ்டட் மெட்டீரியல் வெளியில் அனுப்பப்படும் செல்லை விட்டு சாப்பிரோன் மீடியேட்டட் ஆட்டோஃபேஜி இப்போ எந்த ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணுமோ அதில் ஒரு பைண்டிங் மோட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த பைண்டிங் மோட்டிவில் ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் 70 அப்படின்றது தான் சாப்பிரோன் அது போய் அட்டாச் ஆகும் ஸோ அப்படி அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து லைசோசோம் ரிசப்டாஸ்ன்னு இருக்கும் அதாவது லைசோசோம் அசோசியேட்டட் மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் லேம்ப் 2A அந்த இடத்துல இந்த சாப்பிரோன் அட்டாச்சு டு ஸ்பெஷல் மோட்டிவ் அந்த டார்கெட் ப்ரோட்டீனை அங்கே எடுத்துகிட்டு போய் அட்டாச் பண்ணும் ஸோ அப்படியே அட்டாச் பண்ணிச்சுன்னா சாப்பிரோன் மீடியேட்டட் ஆட்டோஃபேஜி லைசோசோம்ஸ் மூலியமாக நடக்கிறது தான் சாப்பிரோன் மீடியேட்டட் ஆட்டோஃபேஜி நெக்ஸ்ட் பெத்தாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ரூல்ஸ் ஆஃப் ஆட்டோஃபேஜி இது டெவலப்மெண்ட் செல் டெவலப்மெண்ட் டிஃபரன்சியேஷனில் ஆட்டோஃபேஜி தேவைப்படுது எலிமினேஷன் ஆஃப் டேமேஜ்டு ஆர்கனல்ஸ் அதுக்கு தேவைப்படுது ப்ரிவென்டிங் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் அதுக்கு இந்த ஆட்டோஃபேஜி தேவைப்படுது எலிமினேஷன் ஆஃப் இன்ட்ரா செல்லுலார் பேத்தஜன்ஸ் அதுக்கும் தேவைப்படுது இம்யூனிட்டி சம்மந்தப்படுது ஒபிசிட்டி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது கூட ஆட்டோஃபேஜி சம்மந்தப்பட்டிருக்கு அப்புறம் கேன்சர் அதுலேயும் வந்து இந்த ஆட்டோஃபேஜி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் அபவுட் ஆட்டோஃபேஜி அதாவது
அப்போப்டோசிஸ், நெக்ரோசிஸ், ஆட்டோஃபேஜி, அதில் என்னென்ன மெக்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.